Hi friends, welcome back to Sweety TV. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, இது பொங்கல் அப்ப எடுத்தது. ஸோ எனக்கு எடிட் பண்ணி போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க, சாரி. இது வந்து போகி பண்ணிங்க. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ ஒரு குட்டி விலாக் தான். அப்புறம் பாப்பாவோடைய அட்டகாசங்கள், அவருடைய விளையாட்டு எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ காலையில் எழுந்திருச்சதுமே, பாப்பா தூங்கி எழுந்துச்சு வந்ததுமே நான் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டா, நான் தோசை ஊற்றுறதை பார்த்துட்டு தோசை ஊற்றுன்னு டெய்லி இப்படி தான் பண்ணுவாங்க மேடம். நான் ஊற்றுனேன்னா அவள் என் கையை பிடிச்சிட்டு அவளும் தோசை ஊற்றுவாள். அதனால் வந்து என்னென்னா, அவளுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து மாவு கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு நான்ஸ்டிக் தவா கொடுத்துட்டேன், சரி ஏதோ தோசை ஊற்றிட்டுருன்ட்டு. அது பாருங்களா, அவள் அந்த மாவை முண்டு தோசைக்கல்லில் ஊற்றி போட்டு இப்படின்னு தேய்ச்சி, நான் எப்படி வந்து அங்கே அடுப்புட்ட செய்யணும் அதே மாதிரியே தோசை திருப்பி எடுத்து இப்படி அப்படின்னு திருப்பவும் அது போட்டு தேய்க்கவும் அதேமாதிரி பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப நேரம் அப்படி போயிட்டுருந்தது. சரி, ஒரு சின்ன ஷார்ட் ஒரு மெமரிஸ்க்காக இருக்கட்டுங்கிறதுக்காக ஆட் பண்ணேன். என்னென்னா, குழந்தைங்க பெண் பிள்ளைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எப்படி நம்ம வந்து இந்த மேக்கப்பு சமையல் அதுக்கப்புறம் நமக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் பாப்பாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறைவன் வந்து அதெல்லாம் நேச்சுரலாக வந்து படிச்சிருப்பார் போல். அது எல்லாமே வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இதே பசங்களாக இருந்தால் இந்த காரு இதில் எல்லாமே கார் ஓட்டுறது கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் பெண் பிள்ளைகள் வந்து பாருங்கள், அந்தமாதிரி தோசை ஊற்றுறது, நான் வந்து டீ போட்டுனா அதுமாரி கிளாஸ் எடுத்துருந்து டீ ஆற்றி கொடுக்கறது, பாலாற்றி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுவாள் கிச்சனில். மாவு பிசைஞ்சால் அவள் மாவு பிசைஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே பாப்பா பண்ணுவாள். அதுதான் பாருங்களேன், இப்போ நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன், அவள் என் கையில் இருக்கிற கரண்டியை வாங்கி அவங்க தோசை ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான். ஸோ இது டெய்லி இப்படி தான் நடக்கும் கிச்சனில். நான் எது சமைச்சாலும் பாப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராளோ இல்லையோ, இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மேடம் வந்துடுவாங்க ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரசிக்கக்கூடிய தருணம்ங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜ் மாறிடுச்சுன்னா இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். திருப்புமா சாயிராவும் நானும் தோசை சொல்றோம். சூப்பர், தோசை எடுக்கிறியா? எடுக்கிறியா? அதே மாதிரி ஒரு பொம்மை ஒன்று பிடிச்ச பொம்மை ஒன்று இருக்கு, அதை போயிட்டு பெட்டு மேலே வச்சுட்டு அது பொம்மையை தட்டி தட்டி தாளாட்டெலாம் பாடுவாங்க மேடம். ஆறாரோ ஆறாரோன்னு தாளாட்டெலாம் பாடி அது தூங்க வைக்கவும், அவளுக்கு சாப்பாடு கொடுத்தனா அந்த சாப்பாடு கொண்டு போய் பொம்மைக்கு ஊட்டவும், தண்ணி கொடுக்கவும், அதுக்கு பவுடர் அடிக்கவும், பொட்டு வைக்கவும், இந்த மாதிரி அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. பொம்மை வந்து இப்போ பெரிய பெரிய பொம்மைலாம் இருக்கிறதுலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. குட்டி குட்டியாக அவள் கைக்கு அடக்கமானதாக இருக்கிறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசித்து ரசித்து அதுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருப்பாள். பவுடர் அடிக்கவும், மேக்கப் பண்ணவும், அந்த மாதிரி தலை சீவவும், அவளுடைய செப்பல் எடுத்துகிட்டு வந்து பொம்மைக்கு போட்டு விடவும், இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க வீட்டில். அவளுக்கு ஃபேவரட்டான ஒரு பொம்மை இருக்குது, அதுதான். அது கூட ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மேடம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பிரேம் வந்து இந்த கிளாஸ் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருந்தானே, கிளாஸ் ஒரு பால் இது எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ அதனால் இந்த கிளாஸ் வாங்கிட்டு வந்தவுடனே இந்த கண்ணாடியை போட்டுட்டு ஒரே டான்ஸு டான்ஸு ஓடவும் ஓடேறவும். அதில் வந்து அந்த கண்ணாடியில் வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்களா, அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுதுங்களா, அது புதுசாக இருக்குது பாப்பாவுக்கு. இது இருக்கு அவள் அந்த மாதிரி கண்ணாடி போட்டது இல்லை, ஃபஸ்ட் டைம் போடுறாங்க. அவள் கொஞ்சம் அந்த அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. ஸோ அவங்க அண்ணன் கூட ஃபுல் அண்ட் ஃபுல், ஏன் கூட இருக்காள் இல்லையா பாப்பா, அவங்க அண்ணன் கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மேடம். கண்ணாடி போட்டது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன் அன்றைக்கி. அப்புறமா அன்றைக்கி போகி பண்டிகைங்கிறதால ஒரு பானை மாதிரி கோலெலாம் வரைஞ்சி வெல்கம் பண்ணுற மாதிரி, ஸோ வரவங்கள வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணேன். ஸோ அழகாக இருந்தது கோலமும் பார்க்குறதுக்கு. அதிக கலர்ஸ் இல்லைங்கிறதால ஒரு நாலஞ்சு கலர்ஸ் தான் இருந்தது, அதை வச்சு அப்படி மேனேஜ் பண்ணி ஒரு கோலம் போட்டு வெல்கம்னு எழுதி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த நாள் வந்து போகி பண்டிகை அன்னைக்கு. என்னென்னா, எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் போனோம். இந்த வருஷம் பொங்கல் கொண்டாடலை,
ஆனால் உடன் பங்காளி வீட்டில் அவர் டெத்துங்கிறதால இந்த வருஷம் வந்து தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது. அதனால் பொங்கல் எதுவுமே வைக்கக்கூடாதுங்கிறதால நான்வெஜ்ஜை நான் எடுத்து சமைக்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் இருந்தது. அப்புறம் கர்நாளப்போ நிறையா விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்துட்டு இருந்தது, அது நீங்கள் அடுத்த விழாவில் பார்ப்பீங்க. ஸோ நான் வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, முட்டை வேக வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், மட்டன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா சாம்பார், சிக்கன் 65, ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணேன். ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனதில் அவசர அவசரமாக சமையல் பண்ணிகிட்ருந்தேன். அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா செம ஜாலியாக போச்சுங்க. ஹாப்பி பொங்கல். இதை சமையல் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உட்காரும்போது தான் வந்தாங்க. சாப்பாடு வந்து ரெண்டு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சாப்பிட போகிறோம். சிக்கன் 65 மசாலாலாம் கலந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அது வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து மட்டன் குழம்பு நான் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு மட்டன் குழம்பு, ரசம், சாம்பார், சிக்கன் 65, அப்புறம் எக்கு, அப்புறம் இது சிக்கன் கிரேவி. சிக்கன் வந்து அந்த போன்லெஸ் எல்லாம் எடுத்து தனியாக கிரேவி மாரி பண்ணிட்டேன். கறி மாதிரி இருக்கிற பகுதி மட்டும் நான் 65 பண்ணேன். சொல்கிறது எல்லோரும் வந்துட்டாங்க. இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உப்பு, ஸ்வீட்டு, எக்கு 65, அப்புறம் ஒரு ஃப்ரூட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சிப்ஸு, நேந்திர பழம் சிப்ஸு, இன்னொரு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸா சம்திங் அது, அதுக்கப்புறம் எக்கு, சக்கரை பொங்க. சக்கரை பொங்க வந்து சசி எடுத்துருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் இலையில் வச்சோம். அப்புறம் சாப்பாடு போட்டு மட்டன் குழம்பு ஊற்றினேன். அப்புறம் சிக்கன் கிரேவி. எனக்கு ஃபிஷ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போனதால் கிடைக்கல, அதனால் ஃபிஷ் மட்டும் எனக்கு எடுக்கல. மற்றபடி ஓரளவுக்கு எல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு விருந்து வச்சோம். ஸோ யார் வந்திருக்கானா, என்னோடய ஹஸ்பண்டோடைய மாமா ஃபேமிலியும் எங்கள் கொழுந்தனார் அவங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ சசி, அண்ணி, அப்புறம் அவங்க பசங்க முகேஷ் சார் எல்லாம் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியாக அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சாயிராவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சாயிராவுக்கு வந்து பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. அது முகேஷ் எல்லாம் இருக்கும்போது அவங்கள்ட்ட ஜாலியாக விளையாடுவோம். இதை மாமா வாங்கி கொடுத்த காருங்களா, அந்த காரை வந்து அப்படி இப்படின்னு ஓட்டிகிட்டே இருந்தான் பிரேமு. அதனால் ஜாலியாக அப்படி டைம் போச்சு. சாயிராவுக்கு ஒரே சிரிப்பு. முகேஷ் வந்து கார் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறாங்களா, அதனால் அவன் மறைமுகமாக பிரேம் வந்து ரிமோட்டை இது பண்ணவும் கார் என்ன ஆட்டோமேட்டிக்காக போது வருதுன்னு சொல்லி முகேஷும் பார்த்துட்டு இருந்தான். ஸோ எல்லாருமே பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டு அன்றைக்கி அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து சாப்பாடு போட்டு நானும் அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே நாள் போச்சுங்க அன்றைக்கி. ஸோ சாயிராவும் முகேஷும் ஒரே டான்ஸும் ஆட்டம் பாட்டைகள்லாம் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேமிலியாக வந்து எப்பயாவது தான் வந்து ஒன்றா சேர முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சமயமும் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வீட்டில் நடக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து ஒன்றா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்க முடியும். அந்த மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக இருந்தது. அப்புறம் பால் வச்சுட்டு பிள்ளைங்க பால் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. பாப்பா
ஸோ பசங்களுக்காகவே இந்த மாதிரி வந்து நம்ம சொந்த பந்து எல்லார் வீட்டுக்கும் போகணும் வரணும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு வச்சு வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து சொந்த பந்தம் யாருமே தெரியாமல் போய் இந்த காலத்தில். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அத்தை மாமா அவங்க இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஒரே இடத்துல கிராமத்தில் இருந்தோம். எல்லார் வீட்டுக்கும் பிள்ளைங்க போவாங்க வருவாங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு அது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் வந்து பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சிட்டியில் வந்து வீட்டுக்குள்ளேயே பிள்ளைங்களை வச்சுட்டு சாப்பாடு ஊட்டவும் டிவி பார்க்கவும் மொபைல் கொடுக்கவும் இப்படியே நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும். முக்கியமாக பிள்ளைங்களுக்காகவே இது பண்ணணுங்க. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாருக்குடையும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், அந்த ஒரு பக்குவத்தை வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம சொந்த பந்தம் அத்தை மாமா அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க, அண்ணன் அந்த மாதிரி எல்லாரையும் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுக்காகவே வந்து வார வாரம் பாப்பா வளைச்சிட்டு அந்த மாதிரி போகணுன்னு ரொம்ப ஆசை. நம்ம வீட்டுக்காவது வர வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. சாயிரம் இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுமாரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கே சந்தோஷ சாதனா இருக்கும் போது சூப்பராக விளையாடுவாள். இந்த சத்யா பிள்ளைங்க கூட அப்படிதான் அவன் யோகமித்தன் எல்லாம் எல்லாம் யோசிச்சு எல்லாம் ரொம்ப அவளுக்கு பிள்ளைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப அன்னைக்கு ஆசையாயிடுச்சு பாப்பா நல்லா விளையாடவும் இந்த மாதிரி அடிக்கடி வந்து பிள்ளைங்க கூட வந்து பாப்பா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அப்புறமா பிரேம் வந்து அந்த பபுள்ஸ் வந்து ஊதிட்டு இருந்தானா, அப்போ எல்லோரும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 6:30 இருக்கும் ஈவினிங் டீ போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பினே அப்புறம் சாயிராவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எல்லோரும் போனதுக்கப்புறம். ஆனால் பிரேம் வந்து அப்புறம் பபுள்ஸ்லாம் எடுத்து ஊதிட்டு இருக்கவும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே நார்மலாக ஆகிட்டாங்க. மேடம் அந்த பபுள்ஸை போய் பிடிக்கவும் அதை கேட்ச் பிடிக்க போவோம். போடு போடு கண்ணு குத்திக்காத பையன் போட்டு விடுற போட்டு விடுற ஐயோ Saira, hi Saira. Saira. 1, 2, 3. Hello? Hello, hello. Hi Saira. Hi. Doriman. Amma kudu, amma kudu. Anga, anga, anga kudu. Amma kudu, riya. Say 1, 2, 3. Dance, dance. என்னது
ஸோ இப்படிதாங்க அன்னை விலாக் வந்து இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாப்பா பாருங்க, கண்ணாடி போட்டுட்டு டான்ஸ் ஆடுவோம், அது என்னென்னவோ வித்தெல்லாம் காமிச்சது பாப்பா. அதுதான் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வில்லேஜ்லேருந்து கண்டிப்பாக பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. செலிப்ரேஷனாக பொங்கல் வைக்கலை, பட் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, கருநாள் மாட்டு பொங்கல் எல்லாம் எப்படி போணுச்சுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.